வீட்ல இருந்தபடியே இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்க மாவட்டத்தோட கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் நீங்க Zoom அப்ளிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஸ்பெஷல் gift இதுல இருக்கு. டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கமல் சாரோட நெக்ஸ்ட் மூவி விக்ரம். எஸ் விக்ரம் படத்தை பத்தினா ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. அத உங்கள்ட்ட சொல்லிரலாம் அப்படி சொல்றதா. கமல் சார் தன்னோட எலெக்ஷன் வேலையில ஹெவியா இறங்கி எல்லா ஊருக்கும் பாத்தீங்க அப்படினா போய் இருக்காரு. லைக் அவரோட அந்த பிரச்சாரம் பீரங்கி மாதிரி அப்படியே பெருசா வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நேத்து கூட வந்து இங்க நம்ம ஊருக்கு வந்து வந்திருந்தாரு பக்கத்துல. சோ போயிட்டு பார்த்தப்போ உண்மையிலுமே அவரோட பேச்செல்லாம் கேட்கிறப்போ ஒரு மாதிரி அப்படியே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே, அவர் வந்து இப்போ அவரோட பாலிடிக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ கிடையாது. அவரோட நெக்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னா விக்ரம் லோகேஷ் கனகராஜோட படம். ஸோ லோகேஷ் கனகராஜ் மாநகரம், அதற்கப்புறம் கைதி, அதற்கப்புறம் மாஸ்டர், அதற்கப்புறம் கமல் சார் வச்சு விக்ரம். ஸோ அவரோட கிராஃப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மேலே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ விக்ரம் அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமல் சாரோட கெரியரில் கடைசி படமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஈவன் இந்தியன் 2 இருக்கு, பட் விக்ரம் தான் அவர் கடைசியாக நடிக்கிற படமாக இருக்குங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்ட படமாக இருக்கும், ஒரு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் படமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஃபகத் ஃபாசில் ஒரு ரோலுக்காக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அது வில்லன் ரோல் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அவர் நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. அதை பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸும் வரல. ஆனா இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபுதேவா அவர் வந்து நடிக்கிறாரு அப்படினு சொல்லிட்டு. ஆக்சுவலி பிரபுதேவா சாரும் கமல் சாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காதலா காதலால நடிச்சிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் வந்து கோரியோகிராஃபி இது மேபி வந்து நீங்க இத வந்து இந்த சேனல்ல இருந்து பார்த்து காப்பி அடிச்சேன் போறலாம். ஆமா, நான் அங்க இருந்து பார்த்தா அந்த வீடியோ போறேன். சினிமா அப்டேட்ஸ் அங்க இருந்து இங்க சொல்றதுல ஒன்னு காப்பிங்கிறது வந்து எனக்கு தெரியல. சோ ஓகே, அது அந்த சில காமெடிஸ் வந்து கீழ கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை விடுங்க. சோ இப்போ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லைக் பிரபுதேவா சாரும் கமல் சாரும் வந்து சம க்ளோஸ். எப்படி வந்து மாதவன் அண்ட் கமல் க்ளோஸோ அது மாதிரி பிரபுதேவா சாரும் கமல் சாரும் வந்து சம க்ளோஸ். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ அகைன் வந்து விக்ரம் படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து வேற லெவல். சீரியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லி ஆகணும். லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான இயக்குனராக மாறிட்டார். ஆக்சுவலி எல்லா லாங்குவேஜ்லேருந்தும் அவர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு படம் பண்ணுங்கள் எங்களுக்கு படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் யாரை மைண்டில் வச்சு சினிமாவுக்கு வந்தாரோ அவருக்கே வந்து படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஈவன் அவருக்கு நிறைய ஆஃபர் வந்தும் நான் கமல் சார் படம் தான் பண்ணுவேன்ட்டு கமல் சார் படத்தை வந்து தொட்டிருக்காரு. உண்மையிலுமே ஒரு ஃபேன் பாயாக கிழிச்செறிய போகிறாரு. இதில் பிரபுதேவா சார் அவரும் நிறையா படங்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் டேரக்டர், நடன இயக்குனர் எல்லாமே அவரும் வந்து ஒரு வேற லெவல் அவரோ. ஸோ அவரோட ஜாயின் பண்ணி பண்ணுறது வந்து படம் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கோ அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த விக்ரம் படம் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் விக்ரம் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெடி ஃபார் யூ. கண்ணா பார்த்தா இந்த மாதிரி அவுட் போட்டா கிஞ்சி போட ஒண்ணு வச்சா உயிரை போயிடும்.